வணக்கம், நான் ஏ கே ஆதித் கிருஷ்ணன். இந்த வீடியோவில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புத்தர் சொன்ன கதையும் அப்புறம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில ஸ்டெப்ஸும் சொல்கிறேன். நம்ம கோவப்படுறதுனால, நம்ம வார்த்தைகள்னால தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். இதனால் நிறையா ரிலேஷன்ஷிப்பே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இது திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னது. இப்போ புத்தர் கதை பார்க்கலாம். புத்தர் ஒரு கிராமத்துக்கு நல்ல விஷயங்களை ப்ரீச் பண்ணுறதுக்காக, அதாவது உபதேசம் பண்ணுறதுக்காக போனார். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் மட்டும் புத்தர் மேலே எந்த ரீசனுமே இல்லாமல் ரொம்ப கோவப்படுறாரு. கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி புத்தரை திட்டுறாரு. இந்த ஊரை விட்டு வெளியே போ அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் புத்தர் ரொம்பவே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறாரு. அந்த மனிதர் கோபம் போகிற வரைக்கும் இதை பார்த்துட்டு அந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம். நான் இவ்வளோ கோபமாக உன்னை திட்டுறேன், நீ எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு புத்தரை கேட்குறாரு. புத்தர் உடனே, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிஃப்ட் வாங்குற ஒருத்தருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நீ கொடுக்கறத அவங்க ஏற்றுக்கலைன்னா அந்த கிஃப்ட் யாரோட சொந்தம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஆள், அந்த கிஃப்டை நான் தானே வாங்கினேன், அதனால் அந்த கிஃப்ட் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நீ என்னை கோபமாக திட்டினதை நான் ஏற்றுக்கல, அதனால் அது எல்லாமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு புத்தர் சொல்கிறாரு. இந்த அருமையான விஷயத்த புத்தர் சொன்ன உடனே அந்த மனிதரும் உள்வாங்கி நல்லா புரிஞ்சுக்கிறாரு. நபிகள் பெருமகனார் நம்ம வாழ்க்கைக்கு அருமையாக ஒன்று சொல்லியிருக்காரு. கோபம் வந்தால் எந்த தீர்ப்பும் சொல்லாதீர்கள், கோபத்தினால் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். கோபம் வந்தால் அதை எப்படி மாத்துறது அப்படின்னு சில அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. அதாவது, நிற்கும் போது உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உட்காரும் போது உங்களுக்கு கோபம் வந்தால் படுத்து கொள்ளுங்கள். நம்ம பாடி போஷரை சேஞ்ச் பண்ணால் நம்ம மனநிலை மாறும். ஏன்னா இது நம்ம ப்ரீத்திங் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணும். நம்ம ப்ரீத்திங் ப்ராசஸை மாற்றினா நம்ம கோபம் சரியாயிரும். நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம கோபமாக இருக்கும்போது ஷார்ட் பிரெத்தாக இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இங்கே பார்க்கலாம். அந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், நடக்கலாம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணலாம், நம்ம கோபம் குறையிற வரைக்கும். இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உன்னிப்பாக கவனிங்க. யாரோ ஒருத்தர் எப்போவுமே கெட்ட வார்த்தை பேசுறதுனால உங்களை கோவப்படுத்தினாங்கன்னா அவங்களோட இயல்பே அப்படி தான். அவங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க மோஸ்ட்லி அவங்க மேலேயும் லைஃப் மேலேயும் வெறுப்பாக ரொம்பவே கோபமாகவும் இருப்பாங்க, எல்லாரையும் காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இதில் உங்கள் மேலே தப்பு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கோபத்தை அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் கோவப்பட்டிங்கன்னா ஒரு டாக்ஸிக் ஹார்மோன் உங்கள் பாடியில் செக்ரீட் ஆகி உங்கள் ஹார்ட்டையே வீக் ஆகிரும். இதனால் உங்களுக்கு நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரும். கோபம் நம்மளை கையாளக்கூடாது, நம்ம தான் அதை கையாளணும். லவ் யூ ஆல். மகிழ்ச்சி.